உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகின்ற விரிச்சு கன்றுகளைப் போலவும், உங்கள் குமார்த்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூலிகற்களைப் போலவும் இருப்பார்கள் அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க. எத்தனை பேர் இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்களை நினச்சி கவலைப்பட்டீங்க? எத்தனை பேர் உங்கள் பொண்ணுங்களை, உங்கள் பையன்களை நினச்சி கவலைப்பட்டீங்க? தேவன் உங்கள் பிள்ளைங்களை நல்லா வச்சுப்பேன்னு சொல்கிறாங்க, சரிங்களாங்க? ஏன் கவலைப்படுறீங்க? உங்கள் பசங்கள்லாம் ஓங்கி வளர்ந்துருப்பாங்க. சாதாரண வளர்ச்சி, ஏதோ ஒன்று வளர்ந்துட்டாங்க, எப்படியோ வளர்ந்து வந்துட்டாங்க என் பையன்ல அப்படின்னு இருக்காது. ஓங்கி மேக்சிமம் எவ்வளோ வளர முடியுமோ அவ்வளோ வளர்ந்துருப்பாங்க. அவங்கக்கிட்ட எல்லா இடத்துலையும் வளர்ச்சி இருக்கும், சரிங்களாங்க? சாதாரண வளர்ச்சியாக இருக்காது, இது ஓங்கிய வளர்ச்சியாக இருக்கும், அசூர வேக வளர்ச்சியாக இருக்கும், சரிங்களாங்க? அவங்க கை தான் ஓங்கி இருக்கும், உங்கள் பையன்களுடைய கை ஓங்கி இருக்கும். தேவன் அப்படி தான் உங்கள் பிள்ளைங்களை, பையன்களை ஆசீர்வதிக்கிறாரு, ஓகேங்களா? அதிக உயரம் தொட்டி இருப்பாங்க அவங்களுடைய முன்னேற்றத்தில். உங்கள் பொண்ணுங்களை பற்றி கவலைப்படுறீங்களா? தேவன் வந்து உங்கள் பிள்ளைங்களை, பொண்ணுங்களை சித்திரம் தீர்த்த ஒரு அழகான ஓவியம், எப்படி அரண்மனையுடைய ஒரு மூளைக்கல்ல எப்படி வரையப்பட்டிருக்கோ அப்படி தான் உங்கள் பொண்ணுங்களை அவர் வச்சுருக்காரு. ஒரு ஓவியம் இருக்குது, ஒருத்தங்க வரைஞ்சிருக்காங்க, ஒரு சிற்பி ஒன்றை செதுக்கி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அதில் ஏதாவது குறை இருக்குமா? இது வந்து சித்திரம், இது வந்து ஒரு ட்ராயிங், ஒரு வரைஞ்சி வச்சுருக்காங்க, அதில் ஏதாவது குறை இருக்குமாங்க? குறையே இருக்காது. எப்படிலாம் வரையணுமோ அந்த சிற்பி, அந்த ஓவியன் என்னெல்லாம் நினைக்கிறானோ அந்த ஓவியன் அப்படி வரைஞ்சி வச்சுருக்கான், அதில் குறை இருக்காது. அது மாதிரி தான் உங்கள் பொண்ணுங்க எல்லாருமே அப்படியே சித்திரம் தீர்த்த ஒரு ஓவியம் மாதிரி இருப்பாங்க, குறையே இருக்காது உங்கள் பொண்ணுங்கக்கிட்ட, சரிங்களா? அந்த ஓவியம் எங்கே இருக்கும்னா, பெரிய இடங்களில் வச்சுருப்பார் தேவ், அரண்மனை போன்ற பெரிய இடங்களில் அந்த உங்கள் பொண்ணுங்களை குறைவே இல்லாமல் வச்சுருக்கோம். அவங்கள கொண்டு தான் இயங்கும். இந்த பெரிய இடங்களில் வைக்கிறாருல, அந்த இடத்துல உங்கள் பொண்ணுங்களை வச்சு தான் எல்லாமே இயங்கும், சரிங்களா? தேவன் அப்படி தான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஏன் பயப்படுறீங்க? உங்கள் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், எத்தனை பேர் நினச்சி நீ கவலைப்பட்டீங்க? ஈசாய் அவங்க பையனுடைய கை யுத்தத்தில் ஓங்கி இருந்துச்சு, சமயம் ஓங்கி இருந்துச்சு. எல்லாரும் நினச்சாங்க, ஐயோ இந்த ராட்சதன் பயங்கரமாக வளர்ந்துருக்கானே அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் தாவீதுடைய கை ஓங்கி இருந்துச்சு, தாவீதுடைய வளர்ச்சி அதிகமாக இருந்துச்சு, செம்மையாக ஓங்கி இருந்துச்சு, அசூர வேக வளர்ச்சியாக இருந்துச்சு. அதனால்தான் அந்த ராட்சதனை முறியடித்தான். அப்படிதான் உங்கள் பையன்களை தேவன் வைப்பார், பயப்படாதீங்க. ஓங்கி இருக்கும் உங்கள் பையன்களுடைய கை, ஓங்கி இருக்கும், எல்லா பக்கமும் வளர்ந்துருப்பாங்க, சரிங்களா? சித்திரம் தீர்த்த ஓவியம் மாதிரி ஒரு அரண்மனையில், ஒரு மூளைக்கல்ல அப்படிதான் உங்க பொண்ணுங்கள்ல வச்சிருக்க, பெரிய இடங்கள்ல ஓவியம் தீர்த்து எந்த வித குறைவும் இல்லாமல் வச்சுப்பாரு. உங்க பொண்ணுங்களை வச்சுதான் எல்லாம் இயங்கும், அவ மாதிரிதான் அந்த எதிர்காலம் இருக்கும் உங்க பொண்ணுங்களுடைய வாழ்க்கை, சரிங்களா? எந்த குறையும் இருக்காது, அவங்கள வச்சுதான் இயங்கும். தேவன் அப்படிதான் அவர் வச்சிருக்காரு. தேவன் தான் மனசுல என்னெல்லாம் நினைச்சாரோ அதுபடி உங்க பொண்ணுங்களை வரைஞ்சி வச்சிருக்காரு, வரைமுறை படுத்தி வச்சுருக்காரு. இப்படி தான் வாழணும், அப்படி தான் வாழணும், அப்படி ரெடி பண்ணி வச்சுட்டாரு. இனிமேல் யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. அவர் வரைமுறை கொடுத்துட்டாரு, உங்கள் பொண்ணுங்களும் அப்படி தான் வாழ்வாங்க, முன்னேறுவாங்க, சரிங்களாங்க? நம்ம எஸ்தர் எப்படி இருந்தாங்க பார்த்தீங்களா? அரண்மனை 127 நாட்டின் அரண்மனைக்கு அவங்க பட்டத்துராணியாய் ஒரு அழகிய ஓவியமாக இருந்தாங்க, சித்திரம் தீர்த்த ஓவியமாக இருந்தாங்க, மூளைக்கல்லாக இருந்தாங்க அரண்மனைக்கு. அவங்க கையில் தான் ராஜாவுடைய முத்திரை மோதிரமே இருந்துச்சு. அவங்க நினச்சதெல்லாம் அவங்க சாதிச்சுட்டாங்க, அவங்க மூலமாக இயங்கிச்சு, சரிங்களாங்க? பயப்படாதீங்க உங்கள் பொண்ணுங்களை குறித்து, உங்கள் பையன்களை குறித்து பயப்படாதீங்க. ஐயோ இன்னும் கல்யாணம் ஆகலையே, ஐயோ இன்னும் என் பிள்ளைங்க ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறாங்களே, இல்லை இல்லை கவலைப்படாதீங்க. தேவன் பார்த்துப்பார், தேவன் தோணிச்சுப்பார், ஓகேங்களா? உங்கள் பிள்ளைங்களோட எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும்,
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? பிடாது உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க, இரக்கம் காட்டுங்க, இறங்குங்க சாமி. அப்பா உங்கள் பிள்ளைங்களுடைய எதிர்காலம், உங்கள் பிள்ளைங்களுடைய பிள்ளைங்களுடைய எதிர்காலம் ஓங்கி வளர்ந்துருக்கும். சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளைக்கல்லில் உள்ள ஓவிய மாதிரி ஒரு குறைவில்லாமல் வச்சுப்பீங்க. உங்கள் பிள்ளைங்களுடைய கை ஓங்கி இருக்கும், அதற்காக நன்றி சாமி. எல்லா உச்சியும் ஒப்பு கொடுங்க. எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஈசி என்ற பெயரில் நீ கொண்டு துரத்துகிறேன், ஓடிப்போம். உங்கள் பிள்ளைங்களை அடுத்த கோட்டைக்குள் மாற்றிக்கோ. பரிசுத்த ஆவியான இடத்துல ஞானஸ்தானம் இருக்கும், ரட்சிப்பீராக. இயேசுவின் தழுவுகளால் எல்லா வியாதிகளும் பலவீனமும் சரியாக்குவதாக, கேன்சர் போன்ற வியாதிகள் மரணப்படுக்கைகள் சரியாக்குவதாக. இப்போ ஹாஸ்பிட்டலையே எத்தனை நாள் தான் இருக்கிறது பாருங்க, எத்தனை டேப்லெட் தான் ஒழுங்குறது. உங்கள் பிள்ளைங்க சரி பண்ணுங்க, சுகத்தை கொடுங்க, வெளில கொண்டு வாங்க, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு கொண்டு வந்துடுங்க. ஜீவ புஸ்தகத்திலே எங்கள் பேரை கிறுக்கி போட்டுடாதீங்க, நரகத்தில் போட்டுடாதீங்க. வா, ஒரு நொடிக்காக காத்துட்ருக்கோம். நீங்கள் இந்த பூமிக்கு வரப்போகிறீங்க, இந்த பூமிக்கே வரப்போகிறீங்க. அப்போ எங்களை கூட்டிகிட்டு போயிடுங்க. அப்போ சுத்தமாக வச்சுக்கோங்கப்பா, வா பரிசுத்தமாக வச்சுக்கோங்க, நல்ல சீல் போட்டு வச்சுக்கோங்க, எங்களை சுத்திகரியுங்க. அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. எல்லாச்சும் ஒப்பு கொடுக்கும் இயேசு மூலம் ஜெபம் கேட்டீங்க. நாளைக்கு பார்க்கலாம்.